हेलो फ्रेंड्स, वेलकम टू शिवानी स्क्राफ्ट। இன்னைக்கு நம்ம சேனல்ல பேட்டர்ன் பேப்பர் பண்ண போறோம். பேட்டர்ன் பேப்பர் வந்து கடையில வாங்குனா ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வீட்லேயே பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் 3 ஐடியா சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் ஐடியாவில் ஒரு ஸ்பாஞ்சை கட் க்யூப் சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச பெயிண்டில் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்துட்டு அதை வந்து அப்படியே அந்த அச்சு வைக்கணும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அச்சு வச்சுக்கிட்டே வரணும். நான் ஃபஸ்ட்டு வச்சப்போ அச்சு பத்தல, அதனால நான் ப்ரெஷ்ஷை வச்சு பிங்க் கலர் பெயிண்ட் அதில் ஸ்பாஞ்சில் பண்ணி இன்னொரு டைம் டார்க்காக விற்கிறேன். அந்த மாதிரி நான் பிங்க்கும் ப்ளூவும் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் பேப்பர் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். அடுத்தது வந்து நான் எடுக்கிறது டார்க் ப்ளூ கலர். அந்த கலரையும் இன்னொரு ஸ்பாஞ்ச் வந்து க்யூபாக கட் பண்ணி அதை வந்து அதே மாதிரி ஜிக்ஸாக்காக வச்சுட்டு வரேன். ஸ்பாஞ்ச் வந்துட்டு நம்ம வீட்டில் நார்மலாக க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கும், அப்படி இல்லைன்னா 5 ருபீஸ் ஸ்பாஞ்ச் கூட நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். 5 ருபீஸ் ஸ்பாஞ்ச் வந்து சும்மா கம்மி ரேட்டுக்கு வாங்கி நீங்கள் கிராஃப்ட்டுக்குன்னு வச்சுக்கலாம். இல்லை வீட்டில் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதையும் அதை கூட நீங்கள் எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஜிக்ஸாக்காக ஒட்டிக்கிட்டே வரேன். பிங்க் ப்ளூ அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நான் ஒட்டிக்கிட்டே வரேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஏ4 ஷீட் எடுத்துகிட்டு உங்களுக்கு பண்ணிக்கலாம். நான் 3 டேஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நான் ப்ளூக்கு வந்துட்டு ரொம்ப கரெக்டாக அந்த ஷேப் வைக்க முடியாமல் போயிடுச்சு. ரவுண்ட் ஷேப்க்கு இந்த பக்கம் வச்சது வந்து ரவுண்ட் ஷேப்க்கு ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வைக்கிறப்பையே ஒரு இது வச்சாலும் நல்லா அழுத்தி வச்சா நல்லா வரும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா ஒரு பெயிண்ட் பேட்லெட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் தண்ணி வந்து வச்சுக்கணும். நீங்கள் அந்த பெயிண்டில் தண்ணி தொட்டு ஸ்பாஞ்சில் இது பண்ணி அச்சு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேப்பர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பேப்பர் தான் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் பேப்பர் தான் பண்ண போகிறோம். என்னதுன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப் மாதிரி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இதில் வந்துட்டு 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பிங்க் ரெட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு ஸ்கெச்சஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், க்ரையான்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம், ப்ரஷ் பென்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ, இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பென் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அங்கங்கே பிங்க்கும் அங்கங்கே ரெட்டும் கலந்து போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிளான பேப்பர் தான், ஆனால் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம இதை கட் பண்ணி டெக்கரேஷனுக்கு அந்த மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ எழுதி ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா இதில் மேலே ஏதோ எழுதி கூட நம்ம கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இதில் வந்துட்டு நான் இதை மாற்றி சந்தையில் இருக்கெல்லாம் ரெட்டு கொடுத்துட்டு வந்தேன். இதில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அந்த பிங்க் கலரில் இருக்க ஹாட்டின் மேலே ஒயிட் கலரில் ஷேட் கொடுத்துருவேன். நல்லாவே இல்லை, நான் அப்படியே விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால் நான் தெரியாமல் ஒயிலட் எடுத்து அதுக்கு மேலே ஒரு 3 ஹாட்டினில் கொடுத்துருப்பேன். நல்லா இல்லை, நான் தெரியாமல் அவசரப்பட்டு பண்ணிட்டேன். நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் வேறு டெக்கரேஷன் ஒன்று பண்ணிக்கோங்க, இதோடு நிறுத்திக்கோங்க. நீங்கள் வேணால் உள்ளார க்ரையான்ஸ் கொடுத்துக்கலாம், ஹாட்டின்குள்ளார கலர் பண்ணிக்கலாம். நான் பண்ணல, இந்த ஒயிலட் கலர் மட்டும் கொடுக்காதீங்க, அது இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் அப்படியே விட்டுருக்கலாமான்னு தோணுச்சு. அதனால் அந்த 3 ஹாட்டினுக்கு மட்டும் பண்ணது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அடுத்தது வந்துட்டு 2 லீஃப் வந்து செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்தேன். மீடியம் சைஸ் லீஃப் தான், லைட் க்ரீன் இருக்குல்ல அந்த பெயிண்ட் எடுத்து அந்த லீஃப் மேலே அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி ஒரு ஸ்டென்சில்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். 2 லீஃப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஐடியாவில் பண்ண போகிறோம். அந்த 2 லீஃப் தான் வந்து அந்த பட்டர்ஃப்ளையோட ரெக்கை அந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி வச்சுட்டே வரணும். நல்லா இது வந்துட்டு நான் வச்சு பார்த்தோன்னா ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. அதனால் இன்னொரு டைம் லீஃபில் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி தொட்டு பெயிண்ட் பண்ணி இன்னொரு டைம் வச்சு பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சில லீஃப்லாம் 3 டைம்ஸ் பண்ணக்கப்புறம் தான் டார்க்காக வந்துச்சு. இதில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு டார்க் க்ரீன் மாதிரி தெரியுது, ஆனால் எனக்கு நேரில் நான் பண்ணுறப்ப ரொம்ப லைட் க்ரீன் மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனால் எங்கள் கேமராவில் வந்துட்டு டார்க் க்ரீன் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் எந்த க்ரீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நீங்கள் வேறு கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் க்ரீன் கலரில் பட்டர்ஃப்ளை பண்ணேன். எப்படி க்ரீனும் பிங்க்கும் காம்பினேஷனில் ஒரு பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்குன்ட்டு தான் நான் பண்ணேன். அந்த மாதிரி நான் கொஞ்சம் பட்டர்ஃப்ளைக்கு வந்து மேலே அந்த கொம்புலாம் வரணும்ல, அதுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் ஸ்பேஸ் விட்டுட்டு லீஃபில் பெயிண்ட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தேன். இதான் நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அதுக்கு வந்துட்டு கொம்பு கண் அந்த மாதிரி உடம்புல கொஞ்சம்
லைன்ஸ்லாம் இருக்க மாதிரி பண்ணேன். அந்த மாதிரி தான் எல்லா பட்டர்ஃப்ளைக்கும் பண்ணியிருப்பேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த பெட்டல்ஸ்க்கெலாம் வந்துட்டு அவுட்லைன் பிங்க் கலரில் அவுட்லைன் கொடுத்தேன். ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணதுக்கு ரொம்ப ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணுறப்போ ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லா பட்டர்ஃப்ளையும் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு நான் மூணு ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஐடியாவில் பண்ணலாம். எனக்கு மூணு ஐடியாவுமே பிடிச்சிருக்கு. இதோட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு மெத்தடும் செகண்ட் தேர்ட் மெத்தடும் தான். செகண்ட் மெத்தடு பிடிச்சிருந்துச்சி, அது கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி நான் மூணு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி